இலங்கையினுடைய கடந்த வருஷ பொருளாதார சிக்கலானது இந்த வருஷத்தில் நிச்சயமாக தீர்க்கப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது எல்லாருக்குமே தெரியும். இந்த நம்பிக்கை வந்து கண்டிப்பாக தீர்க்கப்படுவதற்கான பல முன்னேற்றகரமான விஷயங்களை பார்க்க கிடைக்கிது. முக்கியமாக இந்த சுற்றுலா பயணிகளுடைய வருகை கிட்டத்தட்ட கடந்த வருஷத்தில் அதாவது 2021 மிகப்பெரிய அளவில் இலங்கையில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆண்டு, அதாவது இலங்கை பாதிக்கப்பட்ட ஆண்டு இந்த பொருளாதார நெருக்கடியால். ஆனாலும் இறுதி கட்டத்தில் அதாவது 8 பிறகு 10 இந்த டிசம்பர் 31 வரைக்கும் 700,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. எனவே மிகப்பெரிய ஒரு தொகை இந்த தொகை அப்படின்ற ஒரு கணக்கு கடந்த 3 பதிவாகியிருக்கு. இந்த விஷயமெல்லாம் கருத்தில் கொண்டு சுற்றுலா பயணிகளுடைய வருகையை இன்னும் ஊக்கப்படுத்துறதுக்கு அவங்களுக்கான சலுகைகளை இன்னும் வழங்குறதுக்காக கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருக்கின்ற வரி இல்லாத அதாவது டியூட்டி ஃப்ரீ கடைகள், இந்த கடைகளுடைய முனையத்தை வந்து 2 அதாவது விமான நிலையத்தினுடைய கட்டிட தொகுதியினுடைய 2 மாற்றியிருக்காங்க. அதற்கான வேலைகள் இன்றைய நாளில் நடந்திருக்கு. அதனுடைய ஆரம்ப நிகழ்வுகள் இன்றைய நாளில் நடந்திருப்பதாக துறைமுகங்கள் மற்றும் கப்பல் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இந்த டியூட்டி ஃப்ரீ கடைகளை இடமாற்றம் செய்து உத்தியோகபூர்வமாக திறந்து வைச்ச நிகழ்வில் வந்து அமைச்சர் நிமால் ஸ்ரீபாடி செல்வா இன்றைய நாளில் கலந்து கொண்டிருந்தார். அந்த புகைப்படங்கள் வந்து சமூக வலைதளங்களில் செய்தி ஊடகங்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த டியூட்டி ஃப்ரீ கடைகள் முதல் வரும்போது கீழ் முனையத்தில் அதாவது கீழ் தளத்தில் இருந்தது, இப்போ வந்து அதை 2 தளத்துக்கு மாற்றிருக்காங்க. எனவே வரவங்க அங்கே போய் அது பெரிய அளவில் இப்போ இருக்கு, அதாவது முதல் இருந்த விட இன்னும் அதிகமான கடைகள் இன்னும் நிறைய சலுகைகளை வழங்குற நோக்கத்தோடு இந்த வரி இல்லாத இந்த டியூட்டி ஃப்ரீ கடைகளை இந்த 2 கட்டட தொகுதிக்கு மாற்றியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, நேற்றைய நாளில் ஒரு செய்தி உங்களுக்கே தெரியும், எரிபொருளை குறைச்சிருந்தாங்க, அதாவது டீசல் மண்ணெண்ணைக்கான விலை குறைக்கப்பட்டிருந்தது. நாங்கள் நேற்றைய வீடியோவில் பார்த்துருந்தோம் அந்த தொகை எவ்வளோ அப்படின்னு சொல்லி. இன்றைய நாளில் இன்னொரு விஷயத்துக்கான விலை ஏற்றம் இடம்பெற்றிருக்கிறது, அதாவது மதுபானம் சிக்ரெட் இந்த 2 விலை வந்து 20% அதிகரிச்சிருக்காங்க. இன்று நள்ளிரவு முதல் இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒன்று குறையுது ஒன்று கூடுது அப்படின்ற மாதிரி இந்த விஷயமும் இன்றைய நாளில் பார்க்க கிடைச்சது. அதோடு இன்னொரு விஷயம் இந்த எரிபொருள் தொடர்பான விஷயம்தான், அதாவது நேற்றைய நாளில் டீசலுக்கான விலை குறைக்கப்பட்டிருந்தது. இன்றைய நாளில் ஒரு செய்தி, ஒரு புதுவிதமான செய்தி, இந்த செய்தி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, டீசல் மற்றும் பெட்ரோலுக்கான வரிகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரி விதிப்பு தொடர்பான ஒரு செய்தியை இன்று நல்ல பார்க்க கிடைக்குது. அதாவது இந்த வரி எப்படி அறவிடப்பட போகுது அப்படின்ற தொடர்பில் இந்த செய்தியில் எதுவுமே சொல்லப்படலை. இருந்தாலும் அதாவது 92% பெட்ரோல் இருக்குதானே, இந்த ஆக்டேன் 92% பெட்ரோல், அதோடு 95% பெட்ரோல், இந்த லீட்டர் ஒன்றுடைய வரி 27 ரூபாவிலிருந்து 52 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 27 ரூபாவிலிருந்து 52 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் டீசலுடைய வரி 13 ரூபாயிலிருந்து 38 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த வகையில் இது அதிகரிக்கப்பட போகுது, இது வந்து எவ்வாறு பெட்ரோல் டீசலுடைய விலையிலுடைய மாற்றம் செய்யப்பட போகுது அப்படின்றது தொடர்பில் இல்லை. இருந்தாலும் இந்த வரி அதிகரிப்பானது நிச்சயமாக எரிபொருள் விலையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நேற்று குறைக்கப்பட்டது, இனி வார வாரத்தில் அதிகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எனவே இந்த ஒரு வரி விதிப்பு தொடர்பான செய்தியை பார்க்க கிடைச்சது. இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கே தெரியும் பல விதமான வரிகள், அதாவது வருமான வரிகள் வந்து அறவிடப்படுது. அது தொடர்பான வீடியோ நான் கடந்த வாரம் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். யார் யாருக்கு என்னென்ன வரிகள் அறவிடுறாங்க அப்படின்ற தொடர்பிலையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதோடு இன்னும் ஒரு செய்தி, கடந்த 3 100 அதிகமான புகையிரத அதாவது ரயில்வே சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கு. இதற்கான காரணம் வந்து கடந்த 31 பலர் 500 தொடர்ந்து ஊழியர்கள் வந்து ஓய்வில் சென்றிருந்தாங்க, அதாவது ஓய்வு பெற்றிருந்தாங்க. அரசாங்கத்தினுடைய அந்த வர்த்தமானியின் அடிப்படையில் பலர் வந்து இந்த வருஷத்தில் அதாவது கடந்த 31 பல ஊழியர்கள் கிட்டத்தட்ட 100,000 ஊழியர்கள் வந்து ஓய்வூதியம் கட்டாய ஓய்வூதியத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாங்க. எனவே இதில் 500 அதிகமான தொடர்ந்து ஊழியர்கள் ஓய்வு பெற்றதன் காரணமாக கடந்த 3 அதாவது இந்த வருஷம் பிறந்து 3 100 அதிகமான தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் இன்றைக்கும் கூட இன்று மாலை கூட பல அலுவலக தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருந்தது. ஏன்னா ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக இதை எப்படி தீர்த்த வைக்க போகிறாங்க அப்படின்ற தொடர்பிலையும் பல விஷயங்களை இன்றைய செய்திகளில் பார்க்க கிடைத்தது. எனவே இதுவும் ஒரு முக்கியமான செய்தியாக இருந்தது. ஏன்னா அதிகமானவங்க கொழும்புக்கு வேலைக்கு வரவங்க இந்த தொடர்ந்துகளை பயன்படுத்துறது எல்லாருக்குமே தெரியும். எனவே அப்படி இருக்கிற தொடர்ந்தே போதாத அளவில் மிக அதிகமான மக்கள் வந்து தொடர்ந்து செல்வாங்க. ஆனால் இந்த தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டமையினால் பல அலுவலக ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக
சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த செய்திகள் இன்றைய நாளில் அதிகமாக இலங்கையில் பார்க்கப்பட்ட செய்திகள்.